ஆதிதேவி ஜெகதம்பா சரஸ்வதி அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். பிதாஸ்ரீ பிரம்மாவின் ஒவ்வொரு செயலையும் பின்பற்றி துர்கை என்னும் பதவி பெற்ற பிரம்மாவின் மகள் ஸ்ரீ சரஸ்வதி, ஹரித்வாரை சார்ந்த பிரம்மகுமாரி பிரேம்லதா சகோதரி அவர்கள் தனது அனுபவத்தை எழுதும் பொழுது மறைந்திருக்கும் அன்பு நினைவுகளை மறைத்து வைப்பதுதான் அழகு. இருந்தாலும் அநேக ஆத்மாக்களின் வற்புறுத்தலால் இன்று என்னுள் மறைந்து புதைந்து கிடந்தவைகளை மௌனத்தை உடைத்தெறிந்துவிட்டு எழுத கடமைப்பட்டிருக்கிறேன். மாதேஸ்வரியுடன் எனது சம்பந்தம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இருந்து வந்தது. ஆனாலும் பல பிறவிகளாக சம்பந்தத்தில் இருந்தது போல் இருந்தது. அவர்கள் தனது வார்த்தைகள் மூலமாக கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு அலௌகீக தாய் போல எங்களை பராமரித்து வந்தார். அவர்களுடைய விசேஷ தன்மைகள் இன்றும் எங்களுடன் இருக்கின்றன. ஒரு பரிபூரண ஆளுமை உடையவர். முதன் முதலில் மாதேஸ்வரி அவர்களை சந்திக்கும் சௌபாக்கியம் அமிர்த சரஸில் மிகச்சிறிய வயதிலேயே எனக்கு கிடைக்கும். தெய்வீகம், அமைதி, சரளம், கருணை அனைத்தும் நிரம்ப பெற்ற பரிபூரணமான அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது என் மனதில் வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. மம்மாவின் வார்த்தைகளானது கேட்பவரின் காதுகளில் விழுந்தவுடனேயே ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் விதத்தில் பெருக்கெடுத்து வரும் நீரோட்டம் போல இருக்கும். மம்மா அவர்கள் பாபா கொடுத்த ஞான தீபத்தால் அனைவரையும் பிரகாசமாக்கினார். அவருடைய சொல்லில் கடலின் ஆழமும் ஆகாயத்தின் உயர்வும் கங்கையின் இடைவிடா நீரோட்டமும் இருந்தது. அதனை கேட்டவர் மனதில் நாமும் அம்மாவினை போன்று நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சங்கல்பம் வந்தது. சுலபமான விஷயங்களாலும் உயர்ந்த அறிவுரை. மம்மாவிடம் உள்ள ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர் சிறியவர் பெரியவர் அனைவருக்கும் அன்பான பாலனை கொடுத்து முன்னேற செய்தார். ஒரு சிற்பி மூர்த்தியை சிலை வடித்து அதனை ஒழுங்குபடுத்துவது போன்று இவரது செயல் இருக்கும். மம்மா எக்ஸத்தின் மாணவர்களுடைய சிறிய சிறிய விஷயங்களையும் மாணவர்களின் தவறின் மீது கவனம் வைத்து அன்போடு அமர்ந்து புரிய வைப்பார். அதனை கேட்பவர்கள் சுலபமாக தனது மனதில் ஆழமாக வைத்துக் கொள்வார்கள். ஒருமுறை மம்மா அவர்கள் என்னிடம் எக்ஸத்தின் போட்டோ ஆல்பத்தை சரி செய்யும் வேலை கொடுத்திருந்தார். அதிலிருந்து யாரெல்லாம் எக்ஸத்தில் இருந்தார்களோ அவர்களை பற்றிய எக்ஸத்தை விட்டு இப்பொழுது சென்று விட்டார்களோ அவர்களது படங்களையெல்லாம் நீக்கிவிட்டு இப்போது இருக்கும் குழந்தைகளின் படங்களை மட்டும் ஆல்பம் செய்ய வேண்டும். மம்மா எனக்கு சொல்ல சொல்ல நான் பிரித்து தனியே படங்களை வைத்துக் கொண்டே சென்றேன். அப்போது என் மனதில் இவர்களெல்லாம் இவ்வளவு அன்பான மம்மா பாபாவை மற்றும் ஈஸ்வரிய குடும்பத்தை விட்டு ஏன் சென்றார்கள் என்ற கேள்வி எழுந்தது. நான் மம்மாவிடமே கேட்டுவிட்டேன், மம்மா என்ன காரணம் சொல்வார், காரணம் இவர்களெல்லாம் பாபாவை விட்டுவிட்டு பழைய மிகவும் சரளமான வார்த்தைகளால் எனது ஆர்வத்தை சாந்தப்படுத்தும் வகையில் கூறினார்கள். முயற்சியில் யாரெல்லாம் கவனக்குறைவாக நடந்து கொள்வார்களோ அவர்களை மாயா ஏதேன் ஒரு ரூபத்தில் பழைய உலகின் பக்கம் இழுத்து கொண்டு சென்று விடுகிறது. பிதாஸ்ரீ அவர்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் மனதார ஏற்றுக்கொண்டார். ஒருமுறை சகோதரி லட்சு அவர்கள் ஒரு துண்டு காகிதத்தில் பறவையின் சிறிய சிறிய முட்டைகளை வைத்து பாபாவின் அறையில் காண்பித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், பாபாவின் குடிசையில் பறவை முட்டையிட்டுள்ளது. மிகவும் அப்பொழுது மம்மாவை கூப்பிடுங்கள், நான் மிகவும் சிறியவளாக இருந்தேன். பாபா மம்மாவை ஏன் கூப்பிடுகிறார், இதன் ரகசியம் எனக்கு புரியவில்லை. நான் மிகுந்த ஆர்வத்துடன் பாபாவிடம் சென்று நின்று கொண்டிருந்தேன். மம்மா பாபாவின் அறைக்கு வந்தார்கள். வந்தவுடன் பாபா மம்மாவிடம் வாயை திற,
இந்த பறவையின் முட்டைகளை பாபா உனக்கு வாயில் போட போகிறேன் என்றார். எனது ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. அப்பொழுது நானும் அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தேன். அம்மாவும் குழந்தைகளைப் போல வாயை திறந்தார். பிறகு பாபா மிகவும் அன்பு கலந்த திருஷ்டியுடன் கூறினார், மம்மா ஹாஜி, ஆம் சரி ஐயா சரிங்க, பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டார். அந்த சமயத்தில் குழந்தையான என் மனதில் பதட்டம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் இந்த ஒரு சிறிய உரையாடல் மூலமாக பாபா நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருந்தார். பாபா கல்யாணக்காரி, நன்மையே செய்பவர் மற்றும் ஜி பாபா எனும் தாரணையில் மம்மா எவ்வளவு உறுதியானவர். திட சங்கல்பத்தால் மம்மா எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்பது பிரத்யட்சமாக அனுபவமாயிற்று. ஓம் சாந்தி. மீண்டும் இதே ஞான திரையில் மரியாதைகளை கற்பிக்கும் இனிய தாயானவர் பாபா சாதாரணமாக கூறும் மகா வாக்கியங்களை கூட மம்மா மகா வாக்கியமாகவே எடுத்துக்கொண்டு செய்வார். ஒருமுறை எஜ்ஜத்தில் இடம் பற்றாக்குறைக்காக காரணமாக பாபா சொன்னார், இந்த கட்டிலை பெரிய கட்டிலுக்கு கீழே சிறிய கட்டில் வைக்குமாறு சரி செய்யுங்கள் என்று. அப்போது பகலில் உள்ளே தள்ளிவிடலாம், இரவில் அதனை வெளியே இழுத்து படுக்க பயன்படுத்திக் கொள்ளலாம். பாபா பழைய பவனில் ஹாலில் இப்போது பூரிதாதி உறங்குவிடம், தானாகவே அப்படி கட்டிலை போட்டு படித்துக் கொண்டிருந்தார். பாபா அம்மாவுடன் நானும் அங்கே நின்று கொண்டிருந்தேன். பாபா ஒரு சகோதரருக்கு சொன்னார், இந்த கட்டிலுக்கு கீழே அந்த கட்டிலை போட்டு பாருங்கள். அப்போது எனக்கு தெரிந்தது அது உள்ளே போகாது. எனவே உடனேயே சட் என்று நான் பாபாவிற்கு சொல்லிவிட்டேன், பாபா இந்த கட்டில் இதற்கு கீழே வராது. இருப்பினும் அந்த சகோதரர் பாபா சொன்னபடியே அதனை போடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அதை போட முடியவில்லை. என்னை பொறுத்த மட்டில் இந்த சம்பவம் சாதாரண விஷயமாகவே இருந்தது. இன்று நான் தாவரேனும் செய்ததாக எனக்கு முற்றிலும் தெரியவில்லை. ஆனால் நான் மாலை நேரத்தில் மம்மாவிடம் சென்ற பொழுது மம்மா சிரித்துக் கொண்டே சொன்னார், பிரேம் உனக்கு மிகவும் நல்ல புத்தி, விரைவில் தீர்மானம் செய்து விடுகிறாய். இதை கேட்ட எனக்கு ஒன்றும் புரியவில்லை, மம்மா இன்று ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று. இதற்கு முன்பு மம்மா இப்படி ஒருபோதும் சொன்னதில்லை. நான் மம்மாவிடம் கேட்டேன், மம்மா இன்று நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள், நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? அப்போது மம்மா எனக்கு அந்த கட்டில் சம்பவத்தை பற்றி மிகவும் அன்புடன் புரிய வைத்து மேலும் கூறினார்கள். பாபா கூறுவார் இல்லையா, முதலில் நாம் பிறரது கருத்துக்கு மதிப்பு தர வேண்டும், பிறகு அதில் ஏதேனும் குறை இருந்தால் சொல்லுங்கள், அதில் தவறில்லை. அப்போது எனக்கு வயது கிட்டத்தட்ட 17 இருக்கும். அப்போது கூட அம்மா மிகவும் அன்போடு கூறினார்கள், உனது புத்தி மிகவும் கூர்மையானது, நிர்ணயமும் உடனே சரியாக செய்கிறது. ஆனால் பாபா நின்று கொண்டு கட்டிலை போடு என்று சொல்லு கொண்டிருக்கும் பொழுது நமது வேலை போடுவதுதான். அப்படி வரவில்லை என்றால் பாபாவே சொல்வார், எடுத்து விடுங்கள் என்று. அப்போது எடுத்து விட்டால் போயிற்று. அப்போதும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் மம்மாவிடம் சொன்னேன், நீங்கள் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் நான் என்ன தவறு செய்தேன். அப்போது அம்மா கூறினார்கள், பாருங்கள், இப்படியே நமது புத்தியை இயங்கவோ பேசவோ பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் போக போக உங்களுக்கு தன்னுடைய புத்தியை அதை பற்றிய அபிமானம் வந்துவிடும். ஆணவம் எனது புத்தியில் எவ்வளவு சரியாக தீர்மானம் செய்கிறது என்ற அகங்காரம் வந்துவிடும். அப்போது இந்த புத்தி தெய்வீக புத்தியாக மாறாது, மாற முடியாது. பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடித்தால் தான் புத்தி திவ்ய தெய்வீக புத்தியாக மாற முடியும். அந்த கணத்திலிருந்தே நானும் பாபா என்ன சொன்னாலும் அதனை அப்படியே தனது புத்தியை பயன்படுத்தாமல் வாழ்வில் தாரணை செய்வேன் என்று சங்கல்பம் செய்துவிட்டேன். இந்த சம்பவம் எனது யோசிக்கும் முறையையே மாற்றிவிட்டது. நான் பலமுறை அம்மாவிடம் இருந்து பெற்ற இந்த சம்ஸ்காரத்தின் காரணத்தால் ஒவ்வொரு இன்னலிலும் முயற்சிக்கான வேலைகளிலும் நான் சரளமாகவும் திருப்தியாகவும் இருந்து வருகிறேன். ஜெகத்
தம்பார் ஜெகதீஸ்வரி. 1960 ஆண்டு நான் அம்பாலாவில் இருந்த பொழுது மாதேஸ்வரி அவர்களின் வருகை இருந்தது. மாதேஸ்வரி அவர்களுடன் அருகாமையில் இரவு பகல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அங்கு நான் பார்த்த பொழுது ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தனித்தனியே கவனம் வைத்து அவர்களது இன்னல்களுக்கு சமாதானம் செய்து வைத்தார். மேலும் அனைவரும் எப்படி குழந்தைகள் தன் தாயை அடைந்தவுடன் அனைத்து துக்கமும் மறந்து போவார்களோ அதுபோல துயர் களைந்து உள்ளம் பூரித்து அடைந்து போனார்கள். பெரிய பெரிய சகோதர சகோதரிகளும் தனது பதவி வயது கௌரவம் அனைத்தையும் மறந்து மம்மாவிற்கு முன்பாக குழந்தையாகி போனார்கள். 1963 ஒரு வாரத்திற்காக மம்மா டேராடூன் சென்றிருந்தார். அப்போது டேராடூனின் சென்டர் திறந்து ஒரு வருடம் மட்டுமே ஆகியிருந்தது. பாபாவின் புது புது குழந்தைகளை களைப்பற்ற பாலனை மூலம் மம்மா அவர்களது ஞானத்தாலும் மதுர வாணியாலும் குளிர்ச்சியுடன் நீராட்டிய விதம் மம்மாவின் ஈடு இணையற்ற சேவைகள். வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. மம்மா பாபாவினுடைய ஒவ்வொரு சப்தத்தையும் அவ்வளவு சரளமாக தெளிவாக சிறியவர்கள் புதியவர்கள் அனைத்து குழந்தைகளும் ஞானத்தின் ஆழத்தை புரிந்து அனுபவம் செய்யும் வகையில் எடுத்து சொல்லும் விதம் விசேஷமாக இருந்தது. இதுவரையில் அவரை போல இருந்தவரும் இல்லை, இனி வருபவரும் இல்லை. மும்பையைச் சார்ந்த பிரம்மகுமாரி உஷா சகோதரி அவர்கள் தனது அனுபவத்தை கூறும் பொழுது, ஆஹா, மம்மாவை பற்றி என்ன சொல்வது, அவருக்கு ஈடு இணை அவரேதான். மம்மா எவ்வளவு அன்புடையராக இருந்தார், எவ்வளவு சக்தி சுரூபமாக இருந்தார். பாபா மம்மாவை பார்க்கும் பொழுது உங்களை போன்று ஈடு இணையற்ற மகான் உலகம் முழுவதிலுமே யாருமே இருக்க முடியாது, இருந்தவரும் இல்லை. அவர்களை போன்று இதுவரையில் எவரும் இருந்தவரும் இல்லை, இனியும் இருக்க போவதும் இல்லை. அப்படிப்பட்ட அதிசயமான தனித்துவமும் பிரகாசமயமான வாழ்வையும் அம்மா கொண்டிருந்தார். நாங்கள் முதன்முறையாக மதுவன் வந்த பொழுது எனக்கு ஈஸ்வரிய ஞானம் சிறிதும் இல்லை. பாபா எங்களை அழைப்பிதழ் கொடுத்து வரவேற்றிருந்தார். நாங்கள் முற்றிலும் புதியவராக இருந்தோம். இது 1961 ஆண்டு விஷயம். மும்பையின் 8-10 நபர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். பாபாவை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தோம். அச்சமயம் ஹாபுட் என்ற இடத்தில் சிறிது கலவரம் நடந்து கொண்டிருந்தது. பாபா அந்த ஊரைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளிடம் செய்திகளை கேட்டுக் கொண்டிருந்தார். பாபா கூறினார், பரவாயில்லை குழந்தைகளே, நாளைதான் மம்மா வருகிறார்களே, அனைத்து வேலைகளையும் முற்றிலும் முடித்து விடுவார், கவலைப்படாதீர்கள். பாபா சிறிதும் கவலை இல்லாமல் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் மம்மாவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, மம்மா எப்படி இருப்பார், பாபா இந்த அளவிற்கு மகிமை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவசியம் அவர் விசித்திரமான பெண்மணியாகத்தான் இருப்பார். இப்படியாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஏனெனில் நான் மம்மாவை அதுவரையில் பார்த்ததே இல்லை. மறுநாள் மம்மா வரும்பொழுது அவர்களுக்கு கோலாகலமான வரவேற்பு நடைபெற்றது. நானோ ஒரு சிறு குழந்தையாகிவிட்டேன். அன்று மம்மா வெளியிலிருந்து வந்திருந்தார். மம்மா மாலையில் வந்திருந்த அனைத்து குழந்தைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தார். அனைத்து குழந்தைகளும் மம்மாவின் மடியில் சென்று கொண்டிருந்தார்கள். மம்மாவுடன் அது எனது முதல் சந்திப்பாகும். நானும் மம்மாவின் மடியில் சென்றேன். நான் மம்மாவின் அருகே செல்லும் பொழுது நான் ஒரு சிறு குழந்தை போல், மேலும் தாய் என்னை பாசத்துடன் அழைப்பது போல் எனக்கு தோன்றிய அனுபவம் தோன்றியது. அதனால் நான் என்னை நானே மறந்து போனேன். மம்மாவை சந்திப்பதற்கு முன்னதாக நாங்கள் பாபாவை சந்தித்தோம். அப்போது பாபா எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார், குழந்தாய், உனக்கு மம்மாவை தெரியுமா? நான் கூறினேன், பாபா நான் மம்மாவை பார்த்ததே இல்லை, எப்படி தெரியும்? பாபா கூறினார், பார் குழந்தாய், நாளை மம்மா வருகிறார்கள், அவர்களை நீ நன்றாக பார்க்க வேண்டும். அவர் எப்படி அமர்கிறார், எப்படி எழுந்திருக்கிறார், எப்படி நடக்கிறார்,
இவைகளையெல்லாம் நீ கூர்ந்து கவனிக்க வேண்டும். நான் யோசிக்கலானேன், இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயமா என்ன? எப்படி மனிதர்கள் உட்கார்ந்து எழுந்து நடப்பார்களோ அப்படியே தானே அவருமா இருப்பார். ஆனாலும் நான் பாபாவிற்கு ஜி பாபா என்று சொன்னேன். ஒரு நாள் நான் காலை சிற்றுன்றி உண்டு கொண்டிருந்தேன். எதிரில் மம்மா வந்து கொண்டிருந்தார். நானும் அவரை பார்த்தேன். அப்படியே பார்த்து கொண்டே இருந்து விட்டேன். என்னை நானே மறந்து போனேன். மம்மா அருகே வர வர எனக்கு ஏதோ சீதளமான தென்றல் காற்று என்னை நோக்கி வருவது போல உணர்ந்தேன். மம்மா எனக்கு அருகாமையில் கடந்து சமையல் அறையின் பக்கம் சென்றார்கள். அங்கு யாரோ ஒரு சகோதரிக்கு சேவைக்கான ஆலோசனை கொடுத்துக் கொண்டிருந்தார். 5-10 நிமிடங்கள் அவருக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு மெல்ல மெல்ல அங்கிருந்து சென்று கொண்டிருந்தார். அவர்களது நடத்தையில் பிறருடன் பேசும் விதி போன்றவை கவனிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தகுதி உடையதாக இருந்தது. மம்மா அங்கிருந்து மெது மெதுவாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காந்தத்தை நோக்கி உலோகம் கவரப்படுவதை போல நானும் என்னை அறியாமலேயே அவருக்கு பின்னால் கவர்ந்து இழுக்கப்பட்டவராக சென்று கொண்டிருந்தேன். பிறகு ஒரு நாள் மம்மா தனது அறையில் யாரையோ சந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போது நான் அவரது அறையின் கதவருகே சென்று திரைச்சீலையை சிறிது நகர்த்தி அவர்கள் அமர்ந்திருக்கும் விதத்தை பார்த்தேன். வா, மிகவும் என்னை கவரும் வண்ணம் படிப்பினைக்குரியதாக இருந்தது. திரிகாலதரிசி மாதேஸ்வரி அவர்கள், ஜாம்ஷெட்பூரில் இருந்து பிரம்மா குமாரி ராணி சகோதரி அவர்கள் தனது அனுபவத்தை இவ்வாறாக சொல்கிறார்கள். நான் இன்றிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு அபுவில் உள்ள கோட்டா ஹவுஸில் மம்மாவை சந்திக்கும் பொழுது எனக்கு 6 மட்டுமேதான். நாங்கள் மம்மாவை மற்றும் பிரம்ம பாபாவிற்கு எதிரில் வந்து அமரும் பொழுது மாதேஸ்வரியின் காந்தம் போன்ற தோற்றம், தாயின் ஆன்மீக ஈர்ப்பு மற்றும் அவர்களது தெய்வீக சுரூபம் அனைத்தும் நிரம்ப பெற்ற அவ்யக்த உலகத்திலிருந்து சம்பூர்ண தன்மையை எடுத்து வந்த தேவியாக காட்சியளித்தார். நான் எனது இடத்தை விட்டு எழுந்து சென்று மம்மாவின் மடியில் அமர்ந்து விட்டேன். மம்மா அவர்கள் எனது தலை மீதும் முதுகின் மீதும் தனது வரதாணி கரங்களால் வருடினார்கள். அவ்வமயமே என்னுள் அதிமிதமான சக்தி நிறைந்திற்று. அப்போது எனக்கு நான் இந்த லோகத்தில் இல்லை, வேறொரு லோகத்தில் இருப்பதாக அனுபவம் ஆயிற்று. நான் அங்கிருந்து எங்கேயோ தொலைந்து போனவளானேன். அவ்வளவு அவர்களுக்கு அவர்களுடைய கரங்கள் பட்ட உடனே அவ்வளவு சக்தி இருந்து தேக உணர்விலிருந்து ரொம்ப தூரத்தில் தள்ளி எடுத்து சென்றிருக்கிறது. மம்மா டெல்லிக்கு வரும் போதெல்லாம் எங்கள் சென்டரில் மம்மாவை வரவேற்பு செய்வதற்காக நடனமாட கற்றுக் கொடுத்தார்கள். குழந்தை பருவத்தில் இருந்தே எனக்குள் நடனமாடும் பல சம்ஸ்காரம் இருந்தது. ஒரு நாள் எனது நடனத்தை பார்த்து பள்ளி ஆசிரியரும் என்னை பள்ளியில் நடனமாட கூறினார்கள். அப்போது எனக்கு 8 வயது. மம்மா டெல்லியில் வந்திருந்த பொழுது நான் மம்மாவிடம் கேட்டேன், மம்மா எங்கள் பள்ளியில் நடனம் ஆடுவதற்காக அழைப்பு விடுத்துள்ளார்கள், நான் போகலாமா? மம்மா கூறினார்கள், குழந்தாய், நீ சாதாரண குழந்தை அல்ல, உனது நடிப்பு விசேஷமானது. அழைப்பு விடுத்ததால் இந்த முறை மட்டும் போகலாம், இதற்கு பிறகு அந்த உலகிய சூழலின் நடுவே ஒருபோதும் செல்லக்கூடாது. எந்த விதமான தீய நட்பிலும் செல்லாமல் இருப்பதற்கான பிரேரணை மாதேஸ்வரி அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். சதா பாபாவின் தொடர்பிலேயே இருக்கவும். ஒருமுறை எங்களது உறவினர்கள், நீ எப்போதும் ஒரே மாதிரி வெண்ணிற ஆடையே அணிகிறாயே, இது சரியல்ல என்று சொன்னார்கள். நீ லௌகிக வீட்டிற்கு வரும்பொழுது இங்குள்ளவர்கள் போல ஆடை அணிந்து கொள், சத்சங்கம் செல்லும் பொழுது அங்குள்ளவர்கள் போல ஆடை அணிந்து கொள் என்றார்கள். நானும் மாதேஸ்வரியிடம் இந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டேன். மம்மா கூறினார்கள், குழந்தாய், நீ உண்மையான பாபாவின் உண்மையான குழந்தை, எனவே நீ ஒருபோதும் ரூபம் மாறக்கூடாது. எப்படிப்பட்ட சூழலின் நடுவே இருந்தாலும் உங்களது ஆடை வெண்ணிறமாகவே இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களது மனம், சொல், செயல் யாவும்
ஒன்றுபோல் இருக்க வேண்டும். அவர்கள் உலகிய மனிதர்கள் மாயாவின் வர்ணத்துடன் கலந்திருப்பார்கள். எனவே தினமும் அநேக ரூபம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எந்த பிரபாவத்திலும் வரக்கூடாது. சதா ஒரு பாபாவின் தொடர்பிலேயே இருக்க வேண்டும். நான் சிறு வயதில் இருந்தேன், ஆனால் நான் அனுபவம் செய்தேன். மம்மா சிறு குழந்தைதானே என்று எங்களிடம் குறை இருந்தால் பரவாயில்லை என்று விட்டுவிடுவதில்லை. மம்மா ஒவ்வொரு விதமான தாரணை பற்றியும் சொல்வார்கள். நாங்கள் வெளியே மனிதர்கள் வீட்டில் சாப்பிட்டதாகவோ கலராடை அணிந்ததாகவோ எனக்கு நினைவே இல்லை. நான் எப்போதுமே வெந்நிற ஆடையே அணிந்திருந்தேன். கலர் ஆடை அணிய வேண்டும், கடையில் வாங்கி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு வந்ததில்லை. நான் அமிர்தசரஸில் சென்டரில் இருந்து கொண்டு 9 மற்றும் 10 வகுப்பு படித்தேன். மம்மா முதன் முதலில் அபுவில் இருந்து சேவைக்காக வெளியில் கிளம்பிய பொழுது தில்லி வந்தார்கள். அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நான் அங்கேயே கூட்டத்தில் நின்று மம்மாவையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் மம்மா ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த கூட்டத்திலும் மம்மாவின் திருஷ்டி என் மேல் பட்டது. அவர்கள் வந்து எனது விரலை பிடித்துக் கொண்டு தன்னுடைய காரில் தான் இருக்கும் இடத்திற்கு என்னையும் அழைத்து சென்று விட்டார்கள். எதுவரையில் மம்மா தில்லியில் இருந்தார்களோ அதுவரையில் என்னை தன்னுடனேயே வைத்திருந்தார்கள். இவ்வாறாக மம்மாவின் ஆன்மீக திருஷ்டி எனது வாழ்வையே மாற்றம் செய்து எனது பாக்கியத்தை மீறச் செய்தது. அன்பெனும் சக்தியுடைய பராசக்தி தாய். ஒருமுறை மம்மா அமிர்தசரஸில் வந்திருந்தார்கள். ஒரு நாள் அங்கே எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டது. நான் சிறியவனாக இருந்ததால் ஐஸ்கிரீம் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டு விட்டேன் போலும். மறுநாள் உடல் அசௌகரியமானது. மிகவும் சளி, இருமல், காய்ச்சல், மூச்சு விடவே மிகவும் கஷ்டமாயிற்று. இந்த விஷயம் அம்மாவிற்கு தெரிய வந்ததும் உடனே மம்மா என்னிடம் வந்து என்னை தன் மடியில் அமர்த்தி உடனே 1 மணி நேரம் அமர வைத்து முதுகில் கை வைத்து வருடினார்கள். அதன் பிறகு எனது சுவாசமும் சீரானது. மெது மெதுவாக காய்ச்சலும் குறைந்தது. அடுத்த நாள் குணமடைந்து விட்டேன். இவ்வாறாக அம்மா தனது வரதான கரங்களால், தனது அன்பினும் சக்தியால் எனது துயரத்தை போக்கினார். எனக்கு சிறு வயதிலேயே ஆஸ்துமா வந்துவிட்டது. அந்த சமயத்தில் பேருந்து நிலையத்திலிருந்து பாண்டவ பவன் நடந்து வர வேண்டியிருந்தது. நடந்து வரும்போது எனக்கு மூச்சு அடைத்து விட்டது. அப்போது பாபா எனக்கு கொடுத்து விட்டார். பாபா மம்மாவிடம் கூறினார், மம்மா எத்தனை முறை நீங்கள் பாபாவை சந்திக்க வருவீர்களோ அத்தனை முறை இந்த குழந்தையிடம் சென்று திருஷ்டி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த குழந்தை நலமடைந்து விடும். மம்மாவும் அப்படியே செய்தார்கள். பாபாவும் எத்தனை முறை வெளியில் வருவாரோ அத்தனை முறையும் என்னை சந்தித்து எனது முதுகு தலைப்பகுதி மீது கை வைத்து அன்புடன் தடவி விடுவார். ஆச்சரியம் என்னவென்றால், எனது ஆஸ்துமா மருந்து இல்லாமலேயே அப்போதே குணமடைந்து விட்டது. இதில் எனது சௌபாக்கியம் தாய் சரஸ்வதியின் பாலனை அடைந்தது. அவரது ஞான வீணையின் மதுர ராகம் கேட்டது. யாவும் அம்மா எனது வாழ்விற்கு ஆதாரமாக இருந்தார். அவரது நினைவு மற்றும் முன்மாதிரியான வாழ்க்கை எனக்கு சஞ்சீவியின் மூலிகையாக இருந்தது. கஷ்டங்களையும் துக்கங்களையும் நிவாரணம் செய்பவர் தாய் துர்கா. ஜலந்தரிலிருந்து பஞ்சாப் பிக்கு பிரம்மகுமார் சுக்லா அவர்கள் எழுதுகிறார்கள், எனக்கு பாபாவின் ஞானம் அமிர்தசரஸில் 1954 கிடைத்தது. அந்த நாட்களிலேயே மம்மா அமிர்தசரஸ் வந்திருந்தார். அப்போது எனக்கு உணவு சமைக்கும் சேவை இருந்தது. எனது மனதில் மம்மா ஒரு சைத்தன்ய துர்கா என்ற பாவனை இருந்தது. மம்மா சமையலறைக்குள் வந்து அம்மாவிற்காக உணவு சமைக்கிறீர்களா என்று கேட்டார். ஒரு நாள் நடந்த விஷயம் இது. சமையலறையில் ஒரு மாதா வெல்லம் போட்டு கோதுமை கஞ்சி செய்து எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். பாத்திரம் கை நழுவி கீழே விழுந்து விட்டது.
எனது கால் எங்கும் கை கால் எங்கும் கஞ்சி கொட்டிவிட்டது. அதே சமயம் சகோதரிகள் மம்மாவை அழைத்து வந்து கொண்டிருந்தார்கள். மம்மா பார்த்து விட்டு சொன்னார்கள், மம்மாவிற்காக உணவு சமைக்கிறீர்களா? பரவாயில்லை, சரியாகிவிடும். அந்த சமயமே எனக்கு கால் குளிர்வடைந்து போனது. மம்மா எனது அனைத்து வலிமையையும் போக்கிவிட்டார். எல்லோரும் என்னை வலி இல்லையா என கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் சொன்னேன் எனக்கு வலி இருந்ததே தெரியவில்லை. மம்மாவின் நடந்ததை பார்த்ததும் அவர்களுடைய நடத்தையை பார்த்தவர்கள் சொல்வார்கள், பூமி கூட மம்மாவிற்கு அன்பு செலுத்துகிறது. பரிசாக்களை போல தேவதைகள் மம்மா எப்போதும் லேசாக இருப்பார். மம்மா எத்தனை முறைதான் சேவை செய்தாலும் ஒருபோதும் அவரின் முகத்தில் களைப்பின் சாயலே தென்படார். சதா சிரித்த முகத்துடன் லேசாகவும் இருப்பார். பாபா மம்மா எப்போது எந்த சேவை கொடுத்தாலும் ஜி பாபா என்றுதான் சொல்வார். பாபாவும் சதா சொல்வார், மம்மா அவ்வளவு உறுதியான பெண். சிவபாபா ஒருவரை மட்டுமே தன்னுடைய பிரியமானவராக வைத்திருந்தார்கள். வேறு எவருக்கும் தனது உள்ளத்தின் விஷயங்களை சொல்ல மாட்டார்கள். மம்மா எப்போதும் எங்கிருந்து விடை பெற்று சென்றாலும் எல்லோர் கண்களும் ஈரமாகும். ஆனால் மம்மா மட்டும் அவ்வளவு உறுதியானவர். அவருடைய கண்களில் மட்டும் ஒருபோதும் கண்ணீர் வந்ததே இல்லை. மம்மா சொல்வார், கண்ணீர் வடியுங்கள், அது அன்பு கண்ணீராக இருக்கட்டும், அது முத்தாக மாறிவிடும். மம்மா ஒருவருடைய மனதின் விஷயத்தை ஒரு தாய் தன் குழந்தையின் துக்கத்தை கேட்டது போல கேட்டார். திரும்பி செல்லும் போது எல்லோரும் மம்மாவினால் துயரம் தூர விலகிய அனுபவத்தோடு லேசாகி செல்வார்கள். அனைவருக்கும் மம்மா மீது அதிக அன்பு இருந்தது. மம்மா அனைத்து விஷயங்களையும் கேட்டுவிட்டு, சரி இவ்வளவு குறைகளை சொன்னீர்கள், இப்போது தன்னை பற்றிய குறைகளையும் சொல்லுங்கள் என்றுதான் சொல்வார். ஆகவே மீண்டும் இதே ஞான திரையில் நாளை ஞானப்பூக்கள் மலரும். ஓம் சாந்தி.